ஹாய் கைஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் சிக்ஸுக்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ண போகிறீங்களா, அது வந்து நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தமாரி ஸ்டேஜில் வந்து சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீ ஹேண்ட் ஃபீட் சிக்ஸுக்கு பண்ணிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம். நானும் ஒரு காலத்தில் பண்ணியிருந்தேன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம அந்த சிரிஞ்சவி அந்த டியூப் கேட்டில் தரமாட்டாங்க. நான் வந்து கேட்டும் பார்த்துட்டேன், சரி அதனால் நம்ம விட்டே விட்டே வச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்குறாங்க என்னென்னா, மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த இது கொடுங்க, அப்போ தான் நாங்களால் தர முடியும் சொல்லிட்டு கேட்டு தான் அப்படி தராங்களே, அதனால் நம்ம விட்டாச்சு. அதாவது நம்ம ஹேண்ட் ஃபீட் சிக்ஸை நம்ம இப்போ பண்ணுறது இல்லை, ஃபஸ்ட்லாம் பண்ணியிருந்தேன். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஹேண்ட் ஃபிட் பண்ணுறீங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சிக்ஸுக்கு. ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து பசி எடுக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சிடும். ஏன்னா அதோட இறைப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், அது அதான் உணவு சேகரிச்சிட்ற பை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் இது. ஏன்னா டக்குன்னு சிரிச்சிடும், அதனால் நீங்கள் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடிக்கடி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு டைம் இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பாட்டிலே எடுத்து ஒப்பு வச்சுருங்க, அந்த சிக்ஸ் அது காப்பாற்றிடும். அதனால் நம்ம எடுத்து நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த சிக்ஸு கன்ஃபார்ம் இறந்து போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், முன்னளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ஃபிட் பண்ணலாம் தாராளமாக. சரி ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டேஜில் சிக்ஸுக்கு ஃபிட் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹேண்ட் ஃபிட் பண்ண போகிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் சிக்ஸ் எடுக்கணும்னா, ஹேண்ட் ஃபிட் பண்ணுற சிக்ஸு பார்த்தீங்கன்னா பிறந்தவொன்னேலாம் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா பிறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அதோட வாய்ப்பு இது ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்மளால் சரியாக ஹேண்ட் ஃபிட் பண்ண முடியாது, அதாவது ஃபுட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் அது நல்லா வளரட்டும், வளர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள், ரெண்டு இதுவும் போட்டிருப்பேன். உங்களுக்கு எது இதுவாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது இப்போ பார்க்குறீங்களா, கண் லைட்டாக தான் திறந்துருக்கும், அதை திறக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா அது க்ரோத் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அது இந்தமாரி ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் ஃபிட் பண்ணலாம். நான் வீடியோ கிளிப்ஸில் போட்டிருப்பேன், அந்த பைடு எல்லோ கலர் பைடு அந்தமாரி ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் ஃபிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிக்ஸு சரியாக வளர்ந்துருக்காது, அப்பயே எடுத்து ஹேண்ட் ஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெதர் வளர்ந்தோடனே கூட ஹேண்ட் ஃபிட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு வந்து பழகாது, அதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் எந்தமாரி ஸ்டேஜில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது போக போக இதுதான் நம்மளுக்கு அம்மா அப்பான்னு இது பண்ணி நம்மளே நல்லா சுற்றி சுற்றி வரும். அதனால் நீங்கள் இந்தமாரி ஸ்டேஜில் ஹேண்ட் ஃபிட் பண்ணுங்கள். நான் இப்போ காரணம் நல்லா போயிட்டு அந்தமாரி ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் ஃபிட் பண்ணலாம். சரி நம்ம வந்து பேட்ஸுக்கு எந்தமாரி ஃபுட்டு கொடுக்கலாம்னு இப்போ நான் சொல்கிறேன், அந்தமாரி ஃபுட்டே நீங்கள் கொடுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஃபுட்டு வந்து கிடைச்சா நீங்கள் அரைச்சி கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டால் தருவாங்க. பெட் ஷாப்லேயும் சரி பேட் ஷாப்புன்னு இருக்கும், அங்கே போய் நீங்கள் பறவைகளுக்கோசம் சிக்ஸுக்கோசம் அதான் பறவைகளுக்கோசமே விற்பாங்க பேட்ஸுக்கு ஃபுட்டு, அரைச்ச ஃபுட்டு நீங்கள் அது கேட்டால் தருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும், உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைனா நான் சொல்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் வரும், அந்தமாரி நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. நான் சொல்கிற ஃபுட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சத்தான ஃபுட்டாக தான் இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்து உங்களால் முடிஞ்சால் கொடுங்க தான் சொல்கிறேன். சரி வாங்க அந்த ஃபுட்டை சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கொடுங்க எந்தெந்த ஃபுட்டுன்னு. சரி நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்குறது மிக்சியில் அரைச்சி கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினை சொல்லலாம், தினை வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தனியில் பார்த்தீங்கன்னா தூள் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், தனியை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைங்க. அரைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அது தோலெல்லாம் தனியாக வந்துடும், அதுக்கப்புறம் அது உள்ளுகிற தினை மட இருக்கும். நீங்கள் அதை வந்து என்ன பண்ணால் திருப்பி நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து பவுடர் ஆகிடும், பவுடர் ஆகிட்டோம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது தான் பாதாம், பாதாம் தெரியல, பாதாம் பருப்பு சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் எடுத்துங்க. பாதாம் வந்து ரொம்ப சத்தான ஃபுட்டு, உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்தமாரி ஃபுட்டை நீங்கள் குத்துதான் மிக்ஸப் பண்ணோம். இது வந்து மிக்சிங் ஃபார்முலா தான். பாதாம் வந்து நல்லா அரைச்சிங்க, அரைச்சிட்டு அதுவும் தனியாக எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிருங்க, பச்சைப்பயிறு பற்றி உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதுவும் ரொம்ப ப்ரோட்டீன் சத்தான ஒரு இது தான். அது வந்து நல்லா காஞ்ச பச்சைப்பயிறு ஓகே தான், ஊற வச்ச பச்சைப்பயிறு தேவையில்லை, நீங்கள் காஞ்ச பச்சைப்பயிறு எடுத்து அதுவும் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோளங்க, காஞ்ச சோளம், காஞ்ச சோளம் பார்த்தீங்கன்னா அதுவும் தான் நல்லா அரைச்சி நல்லா பவுடர் ஆகிடுங்க, எல்லாமே பவுடர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நான் ஒன்று மறந்துட்டேன், என்னென்னா இன்னொன்று விஷயம் வந்துருக்கேன்னா, நான் இந்த விதை தெரியுமாங்க, இந்த பூசணியில் பூசணிக்காய் உள்ள ஒரு இது இருக்குல்ல வெள்ளையாக விதை, அதுக்கெல்லாம் இருக்கும் அந்த இதுவும் ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் எங்கேம்மா கிடைக்குன்னா தானிய வகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மளிகைகள்லாம் அதிகமாக விற்பாங்க. நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க இந்த தானிய வகை, ஏழு தானிய வகை கேட்டால் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி அரிச்சிங்க. அதுக்கப்புறம் அரிசி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இந்த நெல் அரிசி சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் அரிசி போடலாம், ரொம்ப சத்தான ஃபுட்டு தாங்க நான் சொன்னது எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் கொடுத்துருந்தேன் இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸை வந்து ஹேண்ட் ஃபிட் பண்ணுறதா இல்லை அதான் பண்ண முடியாமல் நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாமளே சாப்பிட்டாச்சு, அதனால் நான் வந்து அந்த இதெல்லாம் நானே சாப்பிட்டேன், அரைச்சி இது மொத்தமே நம்ம சாப்பிட்டாச்சு. ஹேண்ட் ஃபிட் சிக்ஸும் நான் கொடுத்தேன், நல்லா ஹெல்த்தியாக தான் வந்தது. நீங்களும் இந்தமாரி ஃபுட்டு கொடுக்கலாம், ரொம்ப சத்தான ஃபுட்டு தான். இப்போ நான் கொடுத்த ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும்
ஒரு தனித்தனி டப்பால் எடுத்து வச்சுங்க, அப்படிலாம் கூட மிக்சப் பண்ணி வச்சுங்க. மிக்சப் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி, இதான் மெயினான விஷயமே. நம்ம வந்து சிக்ஸு கொடுக்க சொல்லுவோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஸ்டேஜில் எடுத்துனீங்கன்னா பேட்ஸ் வந்து நல்லா தண்ணியாக வைக்காதீங்க. தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது, நல்லா குழக்கோன்னு தான் வைக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பஜ்ஜீஸ்லாம் மாற்றி மாற்றி ஃபுட் ஃபீட் பண்ண சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஃபுட்டு எப்படி மாற்றி மாற்றி ஊட்டிக்கணும்னு. அந்தமாரி தான் நம்ம கூட குழக்கோன்னு தான் இருக்கும், அதேமாரி தான் நம்மளும் கொடுக்கணும். இந்த குழந்தைங்களாம் சரில் கொடுப்பாங்களே பார்த்துருப்பீங்களா, எப்படி குழக்கோன்னு இருக்கும், அதேமாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே தண்ணி எடுத்து ஊற்றிக்கிங்க, லைட்டாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பவுட்ரு மிக்ஸப் பண்ணோம். நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பவுட்ரு போட்டு தண்ணி போடணும், உங்களுக்கு சரியாக மிக்ஸப் போகிறது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை சிக்கோ இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது எத்தனை சிக்ஸ் ஹேண்ட் ஃபிட் பண்ண போகிறீங்க பார்த்து தான் நம்ம அளவாக போனோம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் ஃபுட்டு தான் வேஸ்ட்டாகவும் போதுங்க. ஒரு சிக்கு வளர்த்த கூட கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டு அந்த நல்லா குழக்குழன்னு ஓரளவுக்கு நீங்கள் நல்லா அதை இது பண்ணிக்க, மிக்ஸப் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப தண்ணியாலும் ஊற்றினீங்கன்னா ஆகுனா லூஸ் மோஷன் ப்ராப்ளமும், அப்படி இல்லைனா நீங்கள் கட்டியாக கொடுத்தாலும் என்ன ஆகுனா பேட்ஸுக்கு வந்து அது வந்து டக்குன்னு சரிக்காது, அதுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இறந்து போய்டும். மதுதான் சொல்ல நல்லா குழக்குழன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம வந்து சிரிஞ்சி டியூப்பில் தான் எடுத்துப்போம், அதான் அந்த ஊசி டியூப்பில் தான் எடுத்து நீங்கள் பேட்ஸுக்கு எப்படியே குடிப்பீங்க. அந்த ஃபுட்டில் அதான் அந்த சிரிஞ்சிவிக்குள்ளே இருக்க ஃபுட்டை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்க. சரி இது கொஞ்சம் ஃபுட்டு மீந்துச்சு, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு இந்த ஃபுட்டு தான் நம்ம கொடுப்போம் சொல்லிட்டு நீங்கள் அதே ஃபுட்டு அதிலே வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேட்ஸுக்கு எதனா ப்ராப்ளமோ. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ குடிக்கிறீங்கன்னா அந்த ஃபுட்டை நீங்கள் தூக்கி போட்டு மறுநாள் நியூ ஃபுட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணோம். நீங்கள் அதே ஃபுட்டை நீங்கள் கொடுத்துனே இருந்தீங்கன்னா பேட்ஸுக்கு வேறு டிசீஸ் வரும். சப்போஸ் உங்கள் பேட்ஸுக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளமாகவும் அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேக்டீரியா சேர்ந்துடும், ஒரு மாதிரியே வாசனை வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை குடிக்கிறீங்க, அந்த ஃபுட்டை நல்லா கழுவிட்டு மறுநாள் ஒரு நியூ ஃபுட்டாக ஆட் பண்ணி கொடுங்க. நான் அதே இது தான் சொல்கிறேன், அதே பவுட்ரு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு புரியாது, அதுக்கு தான் நான் சொன்னேன். இந்தமாரி ஃபுட்டை நீங்கள் கொடுத்தனால பேட்ஸுக்கு வந்து நியூ ஃபுட்டாக கொடுத்தனால பேட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா பழகிடும். அதுக்கப்புறம் உங்களே சுற்றி சுற்றி வரும், நீங்கள் தான் அவங்க அம்மா அப்பான்னு நினைக்கும். அதுக்கப்புறம் உங்களை நம்பும், நீங்கள் வந்து ஜாலியாக அந்த பேட்ஸ் கூட தூங்கலாம். அதான் அது ஜாலியாக உங்களை நல்லா நம்பி உங்கள் கூட நல்லா சுற்றி சுற்றி வரும், அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துச்சுன்னா கூட உங்களை விட்டு போகக்கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எந்த ஃபுட்டு கையில் வச்சாலும் அது வந்து அதை கையிலேயே பழகிடும். நல்லா வளர்ந்துச்சுன்னா நீங்கள் கையில் கொடுங்க, நல்லா சாப்பிடும். சரி காய்ஸ், நான் வந்து இந்த வீடியோ லென்த்தாக போய்டே நினைக்கிறேன். இதோட வீடியோ பிடிச்சி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ வந்து போர் அடிக்கும் சில பேருக்கு. இதோட வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்துருங்க, ஏன்னா நான் சொன்ன ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் சூப்பரான ஃபுட் தான், அதை நீங்களும் சாப்பிட்லாம், நல்ல ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் பேட்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் சொன்னடா நீ கேட்கலாம், அது வந்து நல்ல ஃபுட் தான், நம்மளும் சாப்பிட்லாம், பேட்ஸும் கொடுக்கலாம். நான் சொன்ன ஃபுட் வேணால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ எவ்வளோ சத்து இருக்குன்னு நான் போய் சொல்லியிருந்தா கூட. சரி காய்ஸ், நான் வந்து கொடுத்துருந்தான் இந்த ஃபுட்டுலாம் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே சாப்பிட்டாச்சு. சரி இதோட வீடியோ முடிச்சு நினைக்கிறேன், இதோட வீடியோ பார்த்து அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி. இதோட வீடியோ தான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.